எக்ஸைஸ் 4.5ல் 8 சம் பார்க்க போகிறோம். டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா அப்படின்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் பி. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஒன் ப்ளஸ் ஏ இன்டூ பி இந்த மாதிரி எழுதலாம். ஸோ ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஒய் இருக்குது, பி இருக்க இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. அந்த ஃபார்முலா எப்படி டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஒன் ப்ளஸ் ஏ இன்டூ பி அப்படின்னு மாற்றிக்கிறோம் சரியா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்த என்ன வரும், இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த எக்ஸ் கூட மல்டிபிள் ஆச்சுன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ், இந்த ஒய் வந்து இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் கூட மல்டிபிள் ஆச்சுன்னா ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். அதுமாதிரி கீழே ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த ஒன் கூட மல்டிபிள் ஆச்சுன்னா ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு இந்த ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்னென்ன இருக்குது நம்மளுக்கு, இந்த எக்ஸையும் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸையும் ஒய்யை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஒய், அதேமாதிரி மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சரியா. அதேமாதிரி கீழே எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய் ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் புரியுதா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஒய்க்கு மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆகுது, அதே மாதிரி ப்ளஸ் எக்ஸ் ஒய்க்கு மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆகுது. மேலே ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, கீழே அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதுக்கு இது கேன்சல் பண்ணிடலாம், அப்போ என்ன வரும் ஒன் வரும். ஸோ டேன் இன்வெர்ஸ் ஒன்று எங்கே வரும் அப்படின்னா 5/4 வரும்.